ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை சீசன் வந்துருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு பலவிதமான கொழுக்கட்டை செஞ்சுக்கிட்டுருக்கோம். கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி விட்ட கார கொழுக்கட்டையும் தக்காளி கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அரைச்சி போட்ட கார கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. வித்தியாசமான இந்த கொழுக்கட்டையை இந்த தடவை வந்து செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி அரிசி 250 ml கப்பில் ஒரு கப் இட்லி அரிசி 3 to 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த அளவு அரிசிக்கு 20 பீஸ் கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தண்ணியை எடுத்துட்டு மிக்சி ஜார்லேயே போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அரைப்பட்டுரும். இது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல், முழு தேங்காய் பழுப்பில் நறுக்கின தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல, 4-5 சிவப்பு மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அரிசியோடு அரைப்படுறதுனால மிளகாவும் இஞ்சியோ திப்பி திப்பியாக நிற்காது. நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 teaspoons நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். கூட கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பில், கொத்தமல்லி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவு மிக்சரை போட்டு நல்லா கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா வந்து பரட்டி விடுங்க. இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாகும், ஆனால் கட்டி கட்டியாக பிடிக்குங்கிற கவலையெல்லாம் இல்லை. இது ஜஸ்ட்டு வந்து அந்த தண்ணியை வற்றி நம்ம ஒரு உருண்டை ஷேப்புக்கு கொண்டாடுறதுக்காக தான். நல்லா வந்து மாவை திருப்பி விடுங்க. இப்படி கிளற கிளறவே சுருண்டு திரண்டு வந்துடும். உருண்டையாக உருட்டுற அளவுக்கு இப்படி வந்ததுக்கப்புறம் நிறுத்திடுங்க. இது நான்ஸ்டிக்கு இல்லை நார்மல் சில்வர் பாத்திரம், எந்த பாத்திரமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து நல்லா உருண்டு நல்லா வந்துடும். பயப்படாமல் போட்டு கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டீமரு இல்லைன்னா இட்லி தட்டு, அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயை தடவி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி விரலில் அமுத்தி அதில் வச்சிடலாம். உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. ஒரு சட்டியில் தண்ணி வச்சு சூடானதும் இந்த ஸ்டீமரையும் தூக்கி ஸ்டாண்டோடு தூக்கி உள்ளே வச்சுருங்க. மூடி வச்சு 7 to 8 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும், சூப்பராக வந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சா ரொம்ப கெட்டியாக ஆயிரும், ஹார்டானா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதை எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த தடவை வித்தியாசமாக ஒரு மாறுதலுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள். இது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். டொமேட்டோ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த டொமேட்டோ கொழுக்கட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. இதுக்கு இட்லி அரிசி 3 to 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 250 ml கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணியை இருத்துட்டு அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அரிசியை நல்லா வந்து நைஸாக அரைச்சி, வெறும் பிளெயின் அரிசி மட்டும் நல்லா அரைச்சி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். ஒரு பொருள்னு அரைச்சிங்கன்னா உள்ளே வந்து ரவை ரவையாக வர அளவுக்கு அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 தக்காளி சின்ன தக்காளியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூழாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக அந்த தக்காளியோட திப்பி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப இது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கடுகு சீரகம் போட்டு
தாளித்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி மிக்சரை தூக்கி அந்த பேன்லேயே போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி அந்த வாசம் நல்லா வர வரைக்கும் கலக்கி விடுங்க. கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட், கொஞ்சம் மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தயக்கீரை காஞ்சது, அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை இப்போ இந்த தக்காளி கலவையோடு சேர்த்துட்டு நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி மிக்சரோட மாவு சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ நீங்கள் கிண்ட கிண்ட கலந்து உருண்டு திரண்டு வந்துடும். நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். லேசாக கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறுனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இப்போ வேக வைக்கணும். கலரே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெந்தயக்கீரை இலையெல்லாம் போட்டிருக்கனால அது ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சின்னதாக வந்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இந்த நடுவில் கட்டவரில் வச்சு சின்னதாக ஒரு குழியை போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி இந்த ஸ்டீமர் தட்டில் வச்சு வேக வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுருங்க. இந்த கொழுக்கட்டைக்கு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. 7-8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இந்த ஸ்டீமர் தட்டில் எப்போவுமே கொழுக்கட்டையை வேக வைக்கிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை கையில் தடவி அந்த தட்டு மேலே தடவிட்டு அதுக்கப்புறமேலும் வேக வைங்க. இது ஒட்டாது. சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருக்கிறதும் எண்ணெயை தடவுனீங்கன்னா ஒட்டாமல் அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ தட்டில் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. ஒரு சட்டியில் தண்ணி காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு 7-8 நிமிஷம் தான். சூப்பராக வந்து வெந்துருச்சு. வாசமே அருமையாக இருக்குது. கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஷேப் மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு நடுவில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சில்லி சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சாஸ் வந்து கொஞ்சமாக வச்சுருங்க. விளக்கு மாதிரி ஒரு ஷேப்புக்கு வரும். இதுக்கு திரி போடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன துண்டாக இஞ்சி துண்டை நறுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஷோவுக்கு தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறப்ப, ஆனாலும் அந்த இஞ்சி துண்டோட சாஸோடு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. இந்த கண்டிப்பாக இந்த தடவை இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.